பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். பாசிட்டிவாக எப்போவுமே திங்க் பண்ண முடியுமா அப்படின்னா, தெர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அஃப்கோர்ஸ். சம்டைம்ஸ் வந்து வி மே ஃபெயில், சில சுச்சுவேஷனில் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு டூ அ ரீஸ்டார்ட். ஒரு தடவை முடிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, நம்மளால் திங்க் பண்ண முடியாது, பாசிட்டிவ் திங்கிங்கிறதே வேஸ்ட்டு, அப்படிலாம் வந்து நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. ரெசிலியன்ஸ், ஒடி மீன் பை ரெசிலியன்ஸ், வி ஹாவ் டு கம் பேக் அகெயின் வித் நியூ எனர்ஜி ஃபார் அ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். இப்போ ஒர்க் போகிறோம் அப்படின்னா, ஒர்க் ஏரியாவில் நம்மளுக்கு சில இடத்துல ஸ்ட்ரெஸ் வரும், ப்ரெஷர் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். அதை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வந்து நம்மளால் முடியாமல் போகும். நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னும்போது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். இட்ஸ் நாட் தட் அப்படியே எப்படி நான் மறக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. வி ஹாவ் டு டைஜஸ்ட். ஃபார் சம் பீப்புள் இட் மே பி ஹாஃப் அ டே, ஒன் ஹவர், சம் பீப்புள் இட் மே பி டூ டேஸ் ஆர் ஃபைவ் டேஸ். ஸோ அதை டைஜஸ்ட் பண்ண அப்புறம் நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது இப்படி தான் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் வரக்கூடாது. தட் இஸ் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், வந்து நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இல்லாததுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ரெசிலியன்ஸ், அதாவது எத்தனை தடவை ஃபெயிலியர் ஆனாலும், ஃபெயிலியர் அப்படின்னா பெரிய ஃபெயிலியர் தான், ஃபெயிலியர் கிடையாது, சின்ன சின்ன ரிஜெக்ஷன்ஸ் கூட நம்ம வந்து தாண்டி நம்ம எப்படி அந்த ப்ராப்ளமை வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்ற ஆங்கிளில் தான் நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்சனாலிட்டி யாருக்காக டெவலப் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்காக மட்டும்தான், யாருக்காகவும் கிடையாது. வேறு யாருக்காகவாவது நம்ம பர்சனாலிட்டி டெவலப் பண்ணோன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். நம்ம நம்மளுக்காக, நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸ்க்காக, நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட்காக நம்ம பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணணும். வேறு ஒருத்தங்களுக்காக இல்லை ஜாப் கிடைக்கிறதுக்காக இம்ப்ரூவ் பண்ணுற பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது.